அறிவியல் அறிவு மாபெரும் அறிவியல் தொடர் எழுத்து ஆக்கம் உரை ச நாகராஜன். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, சந்தானம் நாகராஜன் வணக்கம். மன்னனின் இதயத்தையே சாப்பிட்டு விட்ட ஒரு விஞ்ஞானி வில்லியம் பக்லேண்ட் என்ற விஞ்ஞானி ஆக்ஸ்போர்டில் ஜுவாலஜி பிரிவின் தலைவராக இருந்தார். அவருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு. அதை அவர் தன் மகனுக்கும் பழக்கப்படுத்தி விட்டார். விலங்கியல் ஆராய்ச்சியாளர் என்பதால் கண்ணில் பட்ட எந்த மிருகத்தையும் ஆராய்ச்சிக்காக சாப்பிடுவது பக்லேண்ட் குடும்பத்தினருக்கு பழக்கமாகி விட்டிருந்தது. லண்டன் மிருக காட்சி சாலையில் எந்த மிருகம் இறந்தாலும் அதன் வெட்டப்பட்ட ஒரு பகுதி அவர்களுக்கு அனுப்பப்படும். வேற எதுக்கும் இல்லை, சாப்பிடுவதற்கு தான். குரங்கின் உடல் பாகங்கள் அவர்கள் உணவில் இறப்பதை பார்த்து அரண்டு போனவர்கள் பலர். ஒருமுறை யார்க்கைச் சேர்ந்த ஆர்ச் பிஷப் பாரிஸிலிருந்து பதனப்பட்டிருந்த 14 லூயி மன்னரின் இதயத்தை அவரிடம் கொண்டு வந்து காண்பித்தார். எதையும் சொல்வதற்கு முன்பே, ஆஹா, இதுவரை நான் ஒரு மன்னரின் இதயத்தை சாப்பிட்டதே இல்லையே என்று கூவியவாறே பக்லேண்ட் லபக்கென்று அந்த இதயத்தை விழுங்கிவிட்டார். ஆர்ச் பிஷப்புக்கு பேயறைந்தார் போல ஆயிற்று. எந்த எல்லைக்கும் அடங்காத விஞ்ஞானிகளும் உலகத்தில் உண்டு போலும். அடுத்து இன்னும் ஒரு உரையில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது சந்தானம் நாகராஜன்.